டிபிஎம்எஸ்லேருந்து ரிலேஷனல் கேல்குலஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ராவோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து 5 பேசிக்ஸ் இருக்குது, செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், யூனியன், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. இதில் வந்து செலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அது எப்படி இருக்கும் அதோட ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் க்ரிட்டீரியா இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த செலெக்ஷன் க்ரிட்டீரியா அப்படின்றது வந்து நம்ம எந்த டியூபில் வந்து செலக்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து எழுதுறது தான். இது வந்து என்ன நமக்கு இன்புட் ரிலேஷனல் இன்ஸ்டன்ட் என்ன வேணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்களேன். இப்போ வந்து ரேட்டிங் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8, ரேட்டிங் வந்து 8க்கு மேலே இருக்குது, எனக்கு S2ன்ற டேபிள் நேம், இங்கே வந்து போடுறது S2ன்றது டேபிள் நேம், இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இங்கே அப்போ அந்த ரேட்டிங் கிரேட்டர் தென் 8ன்றது வந்துட்டு இந்த க்ரிட்டீரியா செலெக்ஷன் க்ரிட்டீரியாவில் யூஸ் பண்ணுவோம். இந்த செலெக்ஷன் க்ரிட்டீரியாவில் வந்து நம்ம லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்டு ஆப்ரேட்டர் கான்ஸ்டன்ட்டு இல்லைன்னா ஆட்ரிபியூட் 1 ஆப்ரேட்டர் ஆட்ரிபியூட் 2 அப்படின்னா ரெண்டு ஆட்ரிபியூட்டை கம்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்ரிபியூட் ஒரு நம்பரோட கம்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்ஷன் இது இந்த மாதிரி 6 and 8 இருக்கும், சரியா? ஸோ அதுவும் நம்ம பூலியன் அல்ஜிப்ராவும் இங்கே யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து செலக்ட் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செலக்ட் ஆப்ரேஷனில் ரேட்டிங் 8 greater than 8 இருக்கனால S2 அப்படின்றது வந்து ஒரு டேபிள் நேம், ஒரு டேபிள் நேமில் ரேட்டிங் 8க்கு மேலே இருக்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. அப்போ 9 and 10 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 9 and 10 டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் வந்துட்டு ரிலேஷனல் அல்ஜிப்ரா தான் பண்ணுறது. அடுத்து ப்ரொஜெக்ஷன், அதே மாதிரி தான் இங்கே பை யூஸ் பண்ணுவாங்க, இங்கேயும் ஃபீல்டு இன்புட் அங்கே யூஸ் பண்ண மாதிரி சேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே வந்துட்டு S2 ஏஜ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. இப்போது S2ன்றது வந்துட்டு இந்த டேபிளோட நேமு, ஏஜ்ன்றது வந்துட்டு இங்கே இருக்கிற ஏஜஸ், ஓகேவா? இப்போது ஏஜ் S2ன்றத டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 35 and 55 டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 35 வந்துட்டு ஒரு தடவையே இருக்குது, திருப்பி திருப்பி அதே டூப்ளிகேட் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு இது ரெண்டு மட்டும்தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்குது, ஓகேவா? ப்ரொஜெக்ஷன்றது செலெக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செலக்ட்ன்றது வந்து ஒரு காலத்தையே செலக்ட், ஒரு ரோவையே செலக்ட் பண்ணும், ப்ரொஜெக்ட்ன்றது ஒரு காலமே செலக்ட் பண்ணும். ஸோ இதில் டூப்ளிகேஷன் அவாய்ட் ஆகி இது ரெண்டு மட்டும் வருது. அதே மாதிரி இப்போ இங்கே டேபிளில் வந்து கிரேட்டர் தென் 8, இப்போ வந்து ஒரு டேபிளில் எஸ் நேமும் ரேட்டிங்குன்ற ரோவில் எனக்கு வந்து ரேட்டிங் கிரேட்டர் தென் 8 இருக்கிறது எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமின்னு சொல்கிறோம். அப்போது எஸ் நேம் ரேட்டிங்கும் போட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு ரோ, ஸோ இது ரெண்டு ரோவே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு செலக்ட் ரேட்டிங்கில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8 வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். S2ன்ற டேபிள், இந்த டேபிளோட நேம் S2. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும், 9 and 10 மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது செட் ஆப்ரேஷன். செட் ஆப்ரேஷன்றது வந்து நமக்கு 4 வரும். ஒன்று வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ், கிராஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே யூனியன் கேப்டிபிள்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு டேபிளை வந்து ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டு ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்னா, 6 union S சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி 6 union S என்ன, யூனியன்னாவே எல்லா 6 இருக்க டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்துடும், எஸ்ஸில் இருக்க எல்லா டேபிளும் வந்துடும், ஆனால் டூப்ளிகேட் ரிப்பீட்டட் ஆகாது, அது மட்டும் வர்றது தான் வந்துட்டு யூனியன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, S1 S2 சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருக்கேன், ரெண்டுமே வந்துட்டு வேல்யூஸை யூனியன் பண்ண போகுது. இப்போ எனக்கு வந்து 8ன்ற வேல்யூ வந்து ரெண்டு தடவை இருக்குது. ஸோ அது அப்போ அந்த 8ன்ற வேல்யூவை விட்டுட்டு மித்த எல்லாத்தையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். 8 and 10 வந்து 10 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது ரெண்டையும் விட்டுட்டு மிட்ட எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி இதுதான் எஸ் யூனியன். 1 time மட்டும் இது டிஸ்பிளேல காட்டும். இன்டர்செக்ஷன்ன்றது காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ரெண்டு காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா 8 and 10 தான் காமனாக இருக்குது. ஸோ 8 and 10 மட்டும் 1 மட்டும் எடுத்துகிட்டு வந்து, 1 காமனாக இருக்க 1 மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு தடவை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டும். R-S அப்படின்றதும் வந்துட்டு இப்போது R-S S-R ரெண்டு இருக்குது. இப்போது எஸ் இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இன்ஸ்டன்ட், ஆரில் இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும், எஸ்ஸில் இருக்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
31 இந்த இடத்துல இருக்குது, 58 இருக்குது, 22 மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் 22 டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுவே S2 மைனஸ் S1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ S2 என்ன பண்ணுன்னா, இங்கே என்ன டேபிள் இருக்குது, 22 இருக்கா இல்லை, 31 இருக்குது, 58 இருக்குது, 31 58 போகிற 28 44 டிஸ்பிளே பண்ணி காட்டும். S2 இருந்தால், S2 மைனஸ் S1 இருந்தால், S1 மைனஸ் S2னா S1 இருக்க டேபிள் சேமாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மித்ததை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு S-1. அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து என்னென்னா கார்டிஷியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு டேபிளையும் வந்துட்டு ரெண்டு ஃபீல்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, ரெண்டு டேபிளில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபீல்டையும், R ஒரு டேபிள் S ஒரு டேபிள் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த டஸ்ட்ன்றத வந்து இதோடையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறதோடையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்து லூபர்ன்றத ரெண்டு தடவை, டஸ்டின்றத ரெண்டு தடவை. ஸோ நமக்கு டோட்டலாக 3 × 2 = 6 வந்து வேல்யூஸ் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இது ரீநேம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீநேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது பேர் வந்துட்டு பை, ரீநேமிங் லிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. தெரில எனக்கு என்ன நேம்னு சொல்லிட்டு ரீநேம்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? ஆர் ஆஃப் F-, கிடையாது, F-, கொடுத்துருக்காங்க. அது வந்து ரீநேமிங் லிஸ்ட்டு கம்மா ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது இங்கே வந்துட்டு ஈன்றது வந்து நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கோ அது ஆட்ரிபியூட்ஸ். இப்போது S1 R1 நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டேபிள் தான், அந்த டேபிளோட நேமே S1 × R1 இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். எப்படி ரீநேம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்றுக்கு வந்து SID 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் 5 சொல்லி SID 2 போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீநேம் பண்ணியிருக்காங்க நேம் வந்துட்டு. இங்கே SID கொடுத்துருக்காங்களா, இந்த SID வந்து SID 1, இந்த SID-யை SID 2 சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க இந்த டேபிளில். அவ்வளோதான், மேலே இருக்க ஃபீல்டு ஆட்ரிபியூட்டை ரீநேம் பண்ணுறதுக்காக 1 SID, SID 1, அடுத்து வந்து 5 வந்துட்டு, 5ன்றது 1, 2, 3, 4, 5, இது வந்து 5th காலம். ஸோ அதனால் 5 டினோட்ஸ் ஆரோக்கி போட்டு SID 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பர் மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த நம்பரில் ரீநேம் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஓகேவா? இதுக்கு பேர் வந்துட்டு அது செலக்ட் ப்ரொஜெக்ட்டு. இதுக்கு வந்து ரீநேம்னே சொல்லிக்கோங்க. ஓகேவா? எனக்கு இதோட நேம் கரெக்டாக தெரியலன்னு வாங்க சொல்லக்கூடாது. அடுத்தது வந்துட்டு, கேன் யூ டிஃபைன் ஆர் இன்டர்செக்ஷன் யூனியன் இன் அதர் ஆப்ரேட்டர்ஸ், அதர் ஆப்ரேட்டர்ஸில் இன்டர்செக்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாயின் அண்ட் டிவிஷனில் வந்துட்டு, வி கேன் டிஃபைன் எனி ஆப்ரேட்டர் யூஸிங் ஆப்ரேட்டர் தட் வி ஹவ் சீன், சம் அதர் ஆப்ரேஷன் அப்பியர் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, வேறு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தான் ப்ளே ஆகும். ஜாயின் அண்ட் டிவிஷன் வந்துட்டு ஓன் ஆப்ரேட்டர் அது ரெண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயின் என்னன்னு சொல்ல பார்க்கலாம். ஜாயின்லே கண்டிஷன் ஜாயின், ஈக்வி ஜாயின், நேச்சுரல் ஜாயின் சொல்லி மூணு ஜாயின் இருக்குது. இதுவும் வந்துட்டு கிராஸ் ப்ராடக்டோடு சேர்ந்தது தான், செலக்டிவ் ப்ரொஜெக்டும் சேர்ந்து தான் ஒரு இதோட. இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிஷன் ஜாயினில் பொறுத்த வரைக்கும் RS அப்படின்றது வந்துட்டு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது RS = செலக்ட், நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே இப்போது R ஜாயின் S அப்படின்றதும் செலக்ட் நம்ம கார்டிஷியன் ப்ராடக்ட் R × S அப்படின்றதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, S1 டேபிள் எடுத்திருக்கோம், R1 டேபிள் எடுத்திருக்கோம். S1 இருக்கக்கூடிய SID-யும் R1 இருக்கக்கூடிய SID-யும் <R== பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டேபிளில் லெஸ்தனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 22 and 31 58 கீழே இருக்குது, இந்த 58 கீழே இருக்குது, இந்த 58 கீழே இருக்குது, இந்த 58 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த 58 கீழே இருக்கிறது 31, இந்த 58 கீழே இருக்கிறது 22. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேபிளை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம், என்ன வேணுமோ. ஸோ அந்த கண்டிஷன் தான் இது, SID டாட்
S1ன்ற டேபிளில் வந்துட்டு SIDயும் R1ன்ற டேபிளில் SIDயும் லெஸ் தென் எதுக்கோ அதை வந்து பண்ணி கொடுக்க சொல்ல போகிறோம். இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா, வேறு அதர் ஆப்ரேஷன் வச்சு இதை சேம் அவுட்புட் கொண்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதில் வந்து ஈக்வி ஜாயின் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இதில் வந்துட்டு இந்த இப்போது இங்கே வந்து ஈக்வி ஜாயினில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈக்குவல்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறாங்க. ஸோ S1 R1ல் ஈக்குவலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 22 22, இங்கே வந்து 58 58. ஸோ அது ரெண்டையும் வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்குது. நம்ம ஈக்குவல்ட்டு போட்டால் அது ஈக்வி ஜாயின். அதே வந்து நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா லெஸ் தென் போட்டிருக்கோம். லெஸ் தென்னா அந்த மாதிரி போ கிரேட்டர் தென் போகிறது கண்டிஷன் ஜாயின். ஓகேவா, நேச்சுரல் ஜாயின் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் ஈக்வல் ஜாயின் ஈக்வி ஜாயின் இன் விச் ஈக்வாலிட்டிஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் ஆன் ஆல் ஃபீல்ட் ஹேவிங் த சேம் நேம் இன் ஆர்எல்எஸ் வி கேன் டென் த ஜாயின் கண்டிஷன் ரிசல்ட் இஸ் கேரண்டி நாட் டு ஹாவ் டூ ஃபீல்ட் வித் த சேம் நேம் இஃப் நோ ஃபீல்ட் இஸ் காமன் தென் நேச்சுரல் ஜாயின் இஸ் சிம்பிளி கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்டை தான் நேச்சுரல் ஜாயின்னு சொல்கிறாங்க. எதுவுமே ஏன்னா லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இருக்கிறப்ப அது கண்டிஷன் ஜாயினில் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜாயின் என்ன ஈக்குவல் டு வந்து ஈக்வி ஜாயின் வந்துடும். ஸோ நார்மல் கிராஸ் ப்ராடக்ட்ன்றது நேச்சுரல் ஜாயின். ஓகேவா, அதே மாதிரி டிவிஷன் எடுத்துட்டோன்னா ரெண்டு டேபிளை நம்ம டிவிஷன் பண்ணுறோம். இப்போ அதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு டேபிள் வந்து SCN ஒரு டேபிள் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு தனித்தனியாக இதை வந்து B1 B2 B3ன்னு டேபிள் நேமை கிரியேட் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறாங்க. ஏ பார் B1 அப்படின்னா இந்த P2 வந்துட்டு எங்கெங்கே இருக்குது, S1ல இருக்குது, இந்த இடத்துல S2ல இருக்குது, S3ல இருக்குது, S4ல இருக்குது. ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுது. அடுத்து P2 P4ன்றப்போ P2 எங்கே இருக்குது, இங்கே வருது. அதுக்கப்புறம் P4 எங்கே வருதுன்னு பார்த்தா S4ல வருது. ஸோ அது ரெண்டும் இருக்கிறத வந்து டிவைட் பண்ணி மீது வேல்யூ போடுது. அதே மாதிரி இங்கே டிவிஷன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், P1 P2 P3ன்னு இருக்குது. ஸோ P1 வந்துட்டு S1ஓட இருக்குது. ஓகேவா, அடுத்தது வந்துட்டு P2 வந்துட்டு S1ஓட தான் இருக்குது, P3 வந்து S1ஓட தான் இருக்குது. அடுத்து நம்ம திருப்பி P1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்துட்டு சேமாக நமக்கு வரல. இது மூணு தான் சேர்கிறப்போ ஒரே இதோடு வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு வந்து S1 எடுத்துக்கலாம், ஒரே மாதிரி வேல்யூஸ் வரப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சேம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிவிஷன் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். டிவிஷன்லாம் அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இங்கே, ஆனால் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து டிஸ்குவாலிஃபைட் டியூபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக் ஆப்ரேட்டரில் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் எஸ் நேம் செலக்ட் BID ஈக்குவல் டு 103. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ் நேம் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு BID வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்னா 103 இருக்கணும். ஓகேவா, இங்கே வந்து 103 இருக்கணும். அதுக்கப்புறம் ரிசர்வ் நமக்கு செய்லர் இது மூணையும் வந்து ஜாயின் பண்ணோம் கார்டிஷன் படைக்கு மாதிரி நமக்கு 103 தான் வேணும். ஸோ அப்போ அந்த 103 நேமை டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்ம்லாம் போட்டோன்னா அப்போ என்ன சொல்கிறோம், செலக்ட் எஸ் நேமு அதுக்கப்புறமேட்டு BID ஈக்குவல் டு 103 இன் ரிசர்வ் டேபிளில், ரிசர்வ் டேபிளில் அண்ட் செய்லர் செய்லரையும் ஜாயின் பண்ண சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா சொல்யூஷன் டூலையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி இந்த ரிசர்வ் வந்து இதோட சேர்த்துட்டு தனியாக செயலோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இது ரெண்டையும் தனியாக ஜாயின் பண்ணுறதும் பண்ணலாம் அப்படின்றது தான் செகண்ட் சொல்யூஷன். செகண்ட்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த நேம் ஆஃப் செயலர் ஹூ ஹாவ் ரிசர்வ்ட் அ ரெட் போட். ரெட் போட் ரிசர்வ் பண்ண செயலர் எல்லாத்தையும் நமக்கு ரெட் போட்டுங்க, இங்கே 1 2 2 பேர் தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் இவங்களோட நேம்ஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் எஸ் நேம் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் அதில் நமக்கு BID அப்போ கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்துடும். அப்புறம் மூணு டேபிளையும் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் BIDயும் சப்போஸ் வேணும்னா ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட்னு கொடுத்து எஸ் நேம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், SIDயும் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லி BIDயும் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் செலக்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் நமக்கு எது வேணுமோ அதுக்கு மட்டும் செலக்ட் யூஸ் பண்ணுங்கள், மித்த எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் கொடுத்து நம்ம டேபிளை இது பண்ணிக்கலாம். இது செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு ஃபைண்ட் அ கலர் ஆஃப் போட் ரிசர்வ் பை லூபர். லூபரில் வந்துட்டு பண்ணதான் எனக்கு வந்து கலர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. லூபரோட கலர் 31.
31 102. ஸோ 102ன்றது வந்து ரெட் கலர், ஓகேவா? நமக்கு வந்து ரெட் கலர் இப்போ டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செயலரும் வேணும், செயலரில் இருக்கக்கூடிய ரிசர்வில் இருக்கக்கூடிய பிஐடியும் நமக்கு வேணும், போட்டும் வேணும், சரியா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு கலர் வேணுன்றனால செலக்ட் கலர், அதுக்கப்புறம் எஸ் நேம் ஈக்குவல் டு லூபர், லூபர் அதுவே வந்து ஜாயின் பண்ணிக்கும். லூபர் இருக்கிற நேமும் கலரையும் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கொடு மூணு டேபிளையும் ஜாயின் பண்ண சொல்லணும், ஜாயின் ஆகி கொடுத்துருது. அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் த நேம் ஆஃப் த செயல் செயலர்ஸ் ஹூ ரிசர்வ்ட் அ ரெட் ஆர் அ க்ரீன் போட், ரெண்டு இது நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, ரெட்டும் க்ரீன் ரெண்டுமே நேமும் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து இப்போ ப்ரொஜெக்ட் எஸ் நேமும் கொடுக்க போகிறோம், செலக்ட் நமக்கு கலரை செலக்ட் பண்ண சொல்கிறோம், அதுக்கப்புறமேட்டு க்ரீனும் இப்போ வந்து நமக்கு ரெட்டும் வேணும் க்ரீனும் வேணும். ஸோ அதனால் இந்த சிம்பல் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இது வந்துட்டு யூனியன் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் இது யூனியன் பண்ணுறோம். ஆருக்கு வந்து இந்த சிம்பிள் நில்லுங்க, அது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டுன்றதில் போயிட்டு நமக்கு கலர்ஸு இது ரெண்டுமே நமக்கு ரெட்டும் வேணும் க்ரீனும் வேணும், ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணி டேபிள் நமக்கு இந்த மூணு டேபிளையுமே ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதனால் மூணு டேபிளையுமே ஜாயின் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது ப்ளஸ் நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரீநேமும் பண்ணுறாங்க. ரீநேம் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்ப் போட்டுன்னு சொல்லி ரீநேம் பண்ணுறாங்க. டெம்ப் போட்டுன்னு ஏன் ரீநேம் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் ரீநேம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நார்மலாகவே நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா? இப்போ டெம்போட்டுன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிலேஷனல் கேல்குலஸில் வந்துட்டு இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிலேஷனல் அல்ஜிப்ராவோட ஆல்டர்னேட் தான் ரிலேஷனல் கேல்குலஸ்ஸு. இது வந்து நம்ம இதில் வந்து ரெண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், டியூபில் டொமைன் ரிலேஷனல்னு சொல்லி ரெண்டு யூஸ் பண்ணுவோம், இல்லை வேரியபிள் கான்ஸ்டன்ட் கம்பேரிஷன் லாஜிக்கல் கனெக்டிவிட்டி குவாலிஃபைடு இது எல்லாமே சேர்ந்தது தான் டியூபில். இந்த டியூபில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி பார் கோடு போட்டு பி ஆஃப் டி அப்படின்னு சொல்லி இருக்கும், ஓகேவா? இது வந்து ஃபார்முலா, இது வந்து டேபிளோட நேம் டீன்னு எடுத்துக்கும். டீன்றது வந்து டியூப்பில் தான் டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் எஸ் பிலாங்ஸ் டு செயலர் ஒன், எஸ் டாட் ரேட்டிங் இஸ் கிரேட்டர் தென் 7 அப்படின்னா எஸ்ஸுன்னு செயலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளோட நேம் எஸ்ன்னு எடுத்துகிட்டு எஸ் டாட் ரேட்டிங்கிறது டேபிளில் ரேட்டிங் இருக்க 7 மேலே இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண சொல்லி சொல்கிறது தான் அந்த டியூபிளோட கேல்குலேஷன். அதுவே டியூபிள் ரிலேஷனல் கேல்குலஸ் அப்படின்றது வந்துட்டு இப்போ வந்து ஃபைண்ட் த நேம் அண்ட் ஏஜ் ஆஃப் த செயலர் விச் வித் த ரேட்டிங் அபோவ் 7, 7 மேலே ரேட்டிங்கில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா பி ஆஃப் இது வந்துட்டு எஸ்ன்றது வந்துட்டு செயலர்ன்றது நமக்கு அந்த டேபிளோட நேம், ஸோ அப்போ வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ பிலாங்ஸ் டு, ஸோ எஸ் டாட் ரேட்டிங் அப்படின்றது வந்துட்டு இந்த ரேட்டிங்கில் டேபிள் செயலர்ஸுன்ற டேபிளில் ரேட்டிங் 7 மேலேயும் அதோட நேம் வந்துட்டு பி நேம்னு நம்ம அந்த டேபிளில் கொடுத்துருந்தோம்னா பி நேம் ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ் நேம்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பி ஏஜுன்றதை எஸ் டாட் ஏஜுன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதை டிஸ்பிளே பண்ண சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து செலக்ட் பண்ணுற நேமையும் ஏஜையும் அவ்வளோதான். அதுக்கு வந்து பி நேம் ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ் நேம், பி ஏஜ் ஈக்குவல் டு எஸ் டாட் ஏஜ்னு சொல்லி. இப்போ இந்த செயலர் நேமு போட் ஐடி ரிசர்வேஷன் டேட் ஆஃப் ஈச் ரிசர்வேஷன் எனக்கு வேணும் அப்படின்றப்போ இப்போ ரிசர்வேஷன்ன்ற ஒரு டேபிள் நம்ம எடுக்க போகிறோம், இங்கே செயலர் நேமுன்ற ஒரு டேபிள் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஆர் ரிசர்வ்ஸ் ஆர் ஆர் வந்து எஸ்ஆ ரிசர்வையும் எஸ்ஐ வந்து செயலாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஐடி வேணும். ஸோ ஆர் டாட் எஸ்ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ்ஐடி, அதுக்கப்புறமேட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க பி டாட், நமக்கு வந்து பி போட் ஐடி வேணும், டேட் ஆஃப் பர்த் வேணும், ரிசர்வேஷன் வேணும். ஸோ இங்கே ரிசர்வேஷன்றது இது எடுத்துக்கிட்டாங்க நேம். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த நேம் முன்னாடி இருக்க நேமை கொடுத்து பியும் எஸ்ஸையும் கொடுத்துட்றாங்க, ஓகேவா? பி ஆரும் எஸ்ஸையும் கொடுத்துட்றாங்க. பின்றது வந்து ஏற்கனவே இருக்குது அந்த டேபிளில், பி டாட்டுன்றது அந்த டேபிளோட நேம், இந்த தான் பி, ஓகேவா? டியூப்பிள் இந்த டியூப்பிள். ஸோ அதனால் பி டாட்டு இங்கே வந்துட்டு இங்கே பி தான் டியூப்பிள். ஸோ அதனால் பி நேம் அந்த மாதிரி நம்ம பி ஏஜ்னு கொடுக்குறோம். டொமைன் ரிலேஷனல் கேல்குலஸ் அப்படின்றது வந்து ஒரு கொரி. இப்போ வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ நிறையா டியூப்பிள்ஸ் இருக்குது.
P of இதுவும் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் ஆல் சேலர் வித் த ரேட்டிங் அபோவ் 7க்கு மேலே இருக்க எல்லா ரேட்டிங்கும் நம்ம கொடுக்க சொல்கிறோன்னா இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் அந்த இதில் இருக்கும், இங்கேயும் இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன பண்ணுவோம்னா சேலுன்னு சொல்லி எடுத்து அதில் டி கிரேட்டர் தென் 7 இருக்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த சேலர் ரேட்டிங் ஆர்கியூமெண்ட்டு. அல்ஜிப்ரா வர்சஸ் கேல்குலஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அல்ஜிப்ராவுக்கும் கேல்குலஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் வர்சஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி கொரி தட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் ரிலேஷன் அல்ஜிப்ரா கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ் இன் ரிலேஷனல் ரிலேஷனல் அல்ஜிப்ரான்னு எக்ஸ்பிரஸ் பண்ணால் ரிலேஷனல் கேல்குலஸையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். த அதர் வே அரவுண்ட் இஸ் அ பிட் ட்ரிக்கி. திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் S1 வந்து எஸ் பிலாங்ஸ் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து நெகோஷியன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறது தான். கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ராவும் கேல்குலஸும் வந்துட்டு ஒரு வந்து கொரி லாங்குவேஜ், எஸ்கேல் மாதிரி இதுவும் ஒரு கொரி லாங்குவேஜ் தான். இது டிபிஎம்எஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ராவாக வந்து வச்சுது. இது வந்து சீப்பஸ்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனும் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.